Hi guys, welcome to World Food Tube. I'm Sambath and Shivakannan. கையில பாத்தீங்கன்னா fish கிடையாதுங்க. Fish மாதிரியே vegetable fish roast. சம்பஜி இது எப்படி பண்ணோம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வெஜிடபிள் பிஸ்ஸை பத்தி நாம இப்பவே சொல்லிட்டு அதோட சுவாரஸ்யம் போயிரு. அதனால இது எப்படி செய்யறங்கறத நீங்க வீடியோக்குள்ள வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு, டாப் டக்கரா இருக்கு, வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வாழை தெரியுதா ஜி? தேன் வாழை தானே இது? எஸ், தேன் வாழையே தான். சூப்பராக தொங்குது. இன்னும் அநேகமாக இன்னொரு பத்து நாளில் இது சும்மா முத்திரும். சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி வாழைக்காய் வச்சு ஏதோ ஒரு புதுசாக ஒரு டிஷ் பண்ணுவோம் ஜி. நாமளுமே பண்ணிடலாமே. நாம எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜே செஞ்சிட்ருக்குறோம். நாம் ஒரு வெஜிடேரியன், இது நிறைய சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஒரு வெஜிடேரியனாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கு. என்ன பண்ணலாம்? வாழைக்காய் வச்சு ஒரு என்ன கூட மீன் மிக்ஸ் பண்ண போறீங்களா? அது எப்படி ஜி, மீன் மாதிரி இருக்குமா? அதுல தான் விஷயமா இருக்கு. பண்ணிடுவோம், வாங்க பாப்போம். ஜி வெட்டிடலாமா? வெட்டிருங்க, வெட்டிருங்க. வீட்டா இருக்கும். கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல பெரிய தார் ஒண்ணு சிக்கிருச்சு. சரியான வீட்டா இருக்கு. வாங்க சமைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பெரிய வாழைக்காய் நம்மளுக்கு மாட்டியிருக்கு. சரியான வெயிட்டாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம், பண்ணிடுவோம். வாங்க. வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட்டுக்கு மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய் கட் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சம்பூஜி, வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட் சாப்பிட்றீங்களா நீங்க? ஜி இதனால் வரைக்கும் நான் ஃபிஷ் ரோஸ்ட் தான் சாப்பிட்றேன். நான் வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டதே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன தான் வெஜிடபிள் முன்னாடி காட்டினாலும் எனக்கு ஃபிஷ் தான் கண்ணுக்கு தெரியுது. எல்லாம் மீன் தொழுற மாதிரியே இருக்குது. ஆனால் மீனாக இருந்தால் பெட்டராக இருக்குது. இப்படி இப்படி ஒரு வாழைக்காயை கொடுத்து போட்டு வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட்டுங்கிறீங்க. நீங்களும் வீட்டில் கட்டாயம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கட்டிங் ஸ்டைல் எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரிய வாழைக்காய் எடுத்துங்க. அதுதான் நம்மளுக்கு ஃபிஷோட ஷேப் கரெக்டா இருக்கும். அதை எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த சென்டர் பீஸ் மூணு பீஸ் தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு பீஸ் வரும். இதை நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சென்டர் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இதோட தோலை நம்ம உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவ் கொண்டாடணும். இப்போ ஃபிஷ்ஷில் அந்த வயிற்று பகுதியில் உள்ள சேஃப் நம்ம இதில் கொண்டாடுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதோடய சேஃப் கொண்டாந்தாச்சு. இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சிவகண்ணா இங்கே வாழைக்காய் கட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கட் பண்ண வாழைக்காயை நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். அதுக்காக சுடுதண்ணி ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ தண்ணி ஊற்றிடலாம்.
ஃபிஷ்ஷோட ஷேஃபுக்கு நம்ம வாழைக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை சுடுதண்ணில் போட்டு அரை வேக்காட் பண்ணி நம்ம எடுத்துடணும். மீதி அரை வேக்காட் நம்ம ஃபிஷ்ஷை வந்து டோஸ் பண்ணுற மாதிரி இதை டோஸ் பண்ணோம். அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை நம்ம சுடுதண்ணில் போடும்போது மீன் குழம்புக்குள்ளே மீனை போடையில என்ன ஃபீல் ஆகுமோ அதே ஃபீல் ஆகுது எனக்கு. கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இதுக்கு. சமஜி மஞ்சத்தூள் போட்டாச்சு, மூடிடலாமா? ஓ மூடிடலாச்சு, மூடிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜிடபிள் பீஸ் அரைவேக்காட வெந்துருச்சு. இதை நம்ம தண்ணி வடிச்சு எடுத்துட்டு இனி மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். வாங்க. வெஜ்ஜி ஃபிஷ் ரோஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம வாழைக்காயை ஆற வச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மீன் ரோஸ்ட் நம்மளுக்கு நல்லா வரும். மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய் வேக வைக்கும்போது உடையாமல் எடுக்கணும், வறுக்கும்போதும் உடையாமல் எடுக்கணும், அதான் விஷயமே. ஆற வச்சிடலாம். வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மசாலா ப்ரிப்பரேஷன் தான். ஸோ அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷு நம்ம பொறிக்கும் போது எந்த மசாலா போட்டாலும் நம்ம ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் வெஜிடபிளுக்கு அப்படி கிடையாது. மசாலாவோட சீக்ரெட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதுதான் எப்படின்னு நான் பண்ணி காமிக்க போகிறேன், பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அடுத்ததாக பிளாக் சால்ட் எடுத்துருக்கோம். பிளாக் சால்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டனுங்க. பிளாக் சால்ட்டும் நம்ம ஒயிட் சால்ட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் சால்ட்டு போட்டுடலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்ததாக சால்ட்டு போட்டுக்கலாம், அடுத்ததாக ரெண்டு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். என்னென்ன மசாலா போடணும்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கட்டாயம் இந்த மசாலா சேர்த்தா தான் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மசாலா கலக்கிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா கலக்கியாச்சு. மசாலா தடவி பொரிச்சிடலாம். ஆயில் வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரிஜினல் மீன் மாதிரியே மசாலா போட்டு எடுத்துருக்கோம் நம்ம. இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைகள் நல்லா சூடாகி எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட்டை இதில் போட்டுடலாம். சும்மா கம கம நல்ல மசாலா வாசத்தோடு நமக்கு ஒரு சூப்பரான வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90% ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 10% வந்துருச்சுன்னா இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பொறிச்சு எடுத்தாச்சு, அடுத்த ரவுண்டு போட்டிருக்கோம். செகண்ட் ரவுண்ட் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு, நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இதையும் எடுத்து நம்ம சாப்பிட போயிடலாம். வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட்டு கம கம நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, முதல்ல அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம்.
பாப்பா மீன் சாப்பிறியா என்ன தம்பி அது பீஸ் மீன் மாதிரி இருக்கு மீன் மாதிரி இருக்கு மீன் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இந்த மீன் சூப்பராக்கு மீன் மாதிரியே இருக்கு அச்சஸ்ல ஜி நம்ம ஃபிஷ் டோஸ்ட் சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க ले गाना तो मुल्ले ला मीन स्पेशल ஆ நாங்க ரெடி பண்ணிக்கிறோம் मुल्ले ला எடுத்து கறிமீ இருக்கு கறிமீ இருக்குதா வஞ்சர மீனா வஞ்சர மீன்ல கூட ஒரு நடுமுள்ள இருக்கு இந்த முள்ள நடுமுள்ள கூட இருக்காது இந்த இந்த மீனுக்கு கடல்ல முள்ளே கிடையாது ஆமா அப்படி மீன் இது அதான் ஸ்பெஷலான மீன் நீங்க வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சீங்க இந்த மீன் கிடையாது வாளகா எப்படி இருக்கு வாளகாவா ஆமா மீனை குடுத்து வாளகாங்கறீங்க சூப்பரா இருக்கு வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட் இது ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே எல்லாம் என்ன வாளகா கிட்ட என்ன நம்ப முடியல இன்னைக்கு ஒரு பெரிய பீஸ் மாட்டி இருக்குது மீன் மாதிரியே தான் இருக்குது அப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்க நானும் பாக்கறதுக்கு மீன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டேன் இருந்தால சாப்பிட்டு பார்த்து சொல்லிரவோ ஆமாங்க உண்மையிலேயே மீன் மாதிரி தான் இருக்குதுங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உமேல சொல்லாம கொடுத்தோம்னா இது ஃபிஷ்னே நம்பிடுவாங்க அந்த மாதிரியே இருக்குது சொல்லிட்டோம்னா அப்பதான் தெரியும் இது வெஜிடபிள் அப்படினு ஆமா கண்டிப்பா எல்லா மீனும் தான் நம்புவாங்க இது மாதிரி மீன் மாதிரியே உமேல ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிங்க வெஜிடபிள் ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணுங்கன்னு அவங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணது இது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க Facebook Instagram அதுலயே எங்களோட பேஜ் இருக்கு மறக்காம அதுலயே ஃபாலோ பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம World Food Tube சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமைத்துறங்க அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணா எங்களுக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட எங்க வீடியோ முடிச்சுக்கறோம் ஃபிஷ் எப்படி இருக்கு அருமையா இருக்கு நல்லா இருக்கு அப்ப அதோட ஒரு பை சொல்லி எல்லாரே பை